அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பிளவ வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை தேய்விரை ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று துவாதஸ் திதி இரவு பதினோரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி சித்திரை நட்சத்திரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சமநோக்கு நாள் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூன்று மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மற்றும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம் லக்னத்திலேயே சூரியன் புதன் கேது தனுசில் சுக்கிரன் மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சந்திரன் துலாத்தில் செவ்வாய் இன்று என்ன செய்யலாம் திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் உபநயனம் செய்ய குழந்தைக்கு சிகை நீக்கி காதுகுத்த குழந்தையை தொட்டிலில் விட புதுரக ஆடை ஆபரணங்கள் வாங்க அணிய நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி வலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களே அனுபவம் இல்லாத கல்வியை விட கல்வி இல்லா அனுபவமே சிறந்ததாகும் ஆமாங்க படிப்பறிவு மட்டும் இருந்தால் போதாதுங்க நமக்கு பகுத்தறிவும் இருக்கணுங்க பட்டறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவ அறிவு தாங்க அதிகமான இடங்களில் ஜெயிக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதனால தான் நீங்கள் அனுபவப்பட்டவங்க ஏதாவது அறிவுரை சொன்னாங்கன்னா அதை பக்குவமாக பயன்படுத்தி பாதுகாப்பாக பின்பற்றி எல்லா வகையிலும் ஜெயித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்திலேயே சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கி பலமாக உட்கார்ந்து ராசிநாதனோட உங்களுடைய சுகாதிபதி சந்திரனும் போய் சேர்றாரு அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது வச்சோ அல்லது விற்கிறது சம்மந்தமாகவோ ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்னைக்கு நீங்கள் பேசலாம் அந்த விதமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க சொத்து விஷயங்களும் இன்னைக்கு சுமூகமாக பேசி முடிக்கலாங்க ஏற்கனவே முன்பணம் கொடுத்து பத்திரப்பதிவு செய்யாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கூட நீங்க அடிச்சுக்கலாம் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷமும் உண்டு நிறைய நண்பர்களும் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க பிரபலங்கள் வீட்டு விசேஷத்திலேயும் இன்றைய தினம் நீங்கள் கலந்துப்பீங்க அதன் மூலமாக உங்களுடைய மரியாதை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்குங்க மனம் விட்டு இன்றைய தினம் முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிநாதன் மேலே இன்னைக்கு விழுதுங்க அப்படி இருக்கிறதுனால சோர்வு களைப்பு அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும் சுறுசுறுப்பாவீங்க தள்ளிப்போன விஷயங்களும் இன்னைக்கு நல்ல விதத்துல முடியும் அதே மாதிரி அரசு அதிகாரிகள் ஏதாவது சந்தித்து நீங்கள் உதவிகள் கேட்குறதா இருந்தால் கூட இன்னைக்கு கேட்கலாம் அரசு காரியங்களும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்தில் கூடுதலாக ஆதாயம் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் பெரிய பெரிய சவாலான விஷயங்களை கூட இன்றைக்கி சிம்பிளாக நீங்கள் வந்து செய்து காட்டுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரங்களே அன்போடு தந்தால் எட்டிக்காயும் இனிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க எட்டிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கசப்பானது பாகற்காயை விட பத்து மடங்கு கசப்பானது ஆனால் அதை கூட நாம் அன்பாக ஒருத்தவங்கள்கிட்ட பேசி கொடுக்கும் பொழுது அந்த அன்பால் கசப்புகள் எல்லாமே இனிப்பாக மாற ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி இனிப்பான பொருட்களை நாம் பொழுது கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்தணும்னா இனிப்பு கசப்பாகி விடுங்க அதனால் தாங்க நீங்கள் உறவினர்கள் வந்தாலும் நண்பர்கள் வந்தாலும் அன்பாக ஆதரவாக அரவணைப்பாக பேசி அவங்கள உபசரித்து கொண்டே இருப்பீங்க அதனால தாங்க உங்களை யாருமே மறக்கிறதே இல்லை அதனால தாங்க உங்களை எங்கேயாவது நடுவழியில் பார்த்தா கூட ஓடி வந்து நல்லா இருக்கீங்களா உங்களை மறக்கவே முடியாது அப்படின்னு உங்களை பாராட்டிட்டு போவாங்க அந்த அளவுக்கு அன்பு ஆசை ஆர்வம் அதெல்லாம் அடுத்தவங்க விஷயத்தில் காட்டக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க ஆறாம் இடத்துக்குள்ளார சந்திரன் அன்னைக்கு நுழையிறாரு அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஷேர் மார்க்கெட்டில் இப்போ பங்குகள் ஏதாவது நீங்கள் வாங்கி வைக்கிறதா இருந்தால் வாங்கி வச்சுக்கலாங்க அதாவது முதலீடு செய்கிறதுக்கு இது உங்களுக்கு சரியான காலகட்டமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால நண்பர்களால் இன்றைக்கி ஆதாயம் உண்டு உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்னைக்கு நீங்கள் கலந்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்து நடத்துவீங்க முன்னால் நின்று நடத்துவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்பு அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க வெளிவட்டாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வியாபார வகையிலேயும் இன்னைக்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக இருந்த அதிகாரியுடைய மனசு மாறும் இல்லைன்னா அவர் இடம் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கிறது நல்லது ரோகணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி சரியாகும் திடீர் பண வரவும் எதிர்பார்க்கலாம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதன ராசிக்காரங்களே அறத்தை அறம் கொண்டே அறுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க யாரை வச்சுக்கிட்டு எந்த வேலையை முடிக்கணும் யார்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா அவங்க வெற்றிகரமாக முடித்து காட்டுவாங்க இதையெல்லாம் அவரவர்களின் தராதரத்தை புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல அவரவர்களிடம் பொறுப்பை கொடுத்து எல்லா காரியங்களிலும் வெற்றி வாங்கி சூடக்கூடியவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு பக்கபலமாக சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறார் உங்க உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்குறாரு அப்படி இருக்கிறதுனால அழகு இளமை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மனசுக்குள்ளார இருந்து வந்த பழைய கவலைகள் அதெல்லாம் தூர தூக்கி போட்டுருவோம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உட்கார்ந்து என்ன பெருசாக சாதிச்சிட்டோம் அதெல்லாம் தேவையே இல்லை புதிதாய் பிறந்தோம் என்று நமக்கு நாமே சொல்லி கொண்டு உத்வேவகமாக இருப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பழைய சொந்த பந்தங்கள்லாம் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க பழைய உறவினர் வீட்டு விசேஷங்கள்லேயும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால அரசு அதிகாரிகளை சந்திக்கிறது புது தொழில் தொடங்குறதுக்கு அதற்கான முயற்சிகளில் இறங்கிறது அதெல்லாம் கூட இன்னைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க ஐந்தாம் இடத்துக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்து அடுத்து சந்திரனும் வந்து நுழைகிறார் அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக நாம் ஏதாவது கொஞ்சமாவது சேமிக்கணும் இப்படியே இருந்துன்னு இருக்கமே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க புதன் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால நிற்கிறதுக்கு நேரம் இல்லை ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் எதாவது ஒட்டுதான்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் சேமிக்கவும் முடியலை அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன முணுமுணுப்பும் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் இருக்குங்க என்றாலும் குரு பகவான் அருமையான இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு உங்களை வந்து ஐந்தாவது பார்வையால் பார்க்குறாரு அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் தீர ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷமும் அதிகரிக்குங்க வியாபாரமும் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும் உத்தியோக வகையிலிருந்து வந்த பிக்கல் பிடுங்கல்கள் அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நெக்கி வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் நீங்கள் எல்லாவற்றிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரங்களே அதிக அக்கறை அழிவில் தான் முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப அக்கறை காட்டிட்டு இருக்கக்கூடாது ஆ பார்த்துப்போ பார்த்துப்போ மெதுவா மெதுவா அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நாம் போய் பக்கத்துலேயே நின்றுருக்கக்கூடாது அவர்களை அவங்க போக்கில் நாம் வந்து விட்டு பிடிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவ அறிவு வரும் தானாகவே நின்று பல பிரச்சனைகளை வந்து தன்னந்தனியாக சந்தித்து அதில் எப்படி ஜெயிக்கிறதுங்கிற மனப்பக்குவம் பட்டறிவு பகுத்தறிவு அனுபவ அறிவு அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே வர ஆரம்பிக்கும் அதனால தான் நீங்கள் எப்பொழுதுமே குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வெளியில் இருக்கிறவங்கள்ட்டையும் சரி சில பொறுப்புகளை நம்பி ஒப்படைப்பாங்க இந்தா இதனை வச்சுட்டு இதெல்லாம் செய்துட்டு வா அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மீது எல்லா வகையிலுமே கடமைகளை ஒப்படைத்து அதை சரியாக செய்கிறாங்களா இல்லையான்னு தலைமை பண்புடன் பார்வையிடக்கூடிய தகுதி படைத்தவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது உங்கள் ராசிநாதன் சந்திரன் பிரபல யோகாதிபதி செவ்வாயுடன் சேர்ந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துளங்குங்க சொத்து விவகாரங்கள் விஷயங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் பேசலாங்க மழை காலத்தில் இந்த இடம் வந்து சரியாக வரமாட்டேங்குது வேற எங்கேயாவது நாம் வந்து வீடு வாங்கிட்டு கிளம்பலாமா இல்லை இருக்கிற வீட்டன்னு கொஞ்சம் புதுப்பிக்கலாமா மனசுக்குள்ளார ஏகப்பட்ட கணக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க ஒருவேளை நாம் வந்து தப்பாக அந்த இடத்த வந்து வாங்கிட்டோமோ அன்னைக்கே அவர் சொன்னார் இன்னொரு இடம் வாங்க சொல்லி அதுதான் நாம் தவறாக பண்ணிட்டோமோ அப்படிங்கிறத மாதிரியான எண்ணங்களும் இன்றைக்கி ஓடிகிட்டே இருக்குங்க வண்டி வாகனத்தில் இருக்கிற பழுதுகள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரி பண்ணுவீங்க செலவுகள் இன்றைக்கி குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்துப்பீங்க சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த அதாவது இந்த போட்டி அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பாசமாக இன்றைக்கி பேசிப்பீங்க வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்குங்க உத்தியோகஸ்தானத்தை உத்தியோகஸ்தானாதிபதியாகிய செவ்வாயும் உங்கள் ராசிநாதன் சந்திரனும் பார்க்குறாங்க அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் சின்ன சின்ன சலுகை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்றைக்கு உண்டுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களே அகத்துக்கு அழகு அன்புடைமை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க மனசு அப்படின்னு இருந்தாலே அந்த மனசுக்குள்ளார அன்பை தான் நாம் வந்து நிரப்பி வைத்திருக்கணும் வேற ஏதாவது அகங்காரம் அதுக்கடுத்தது கோபம் இதெல்லாம் மனசுக்குள்ளார வச்சுருந்தோம்னா மனசும் நல்லா இருக்காது நாமும் நல்லா இருக்க மாட்டோம் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிற நீங்கள் பார்க்குறவங்க பழகுறவங்க பேசுகிறவங்க எல்லார்கிட்டேயுமே அன்பாகவே இருப்பீங்க அப்படிப்பட்ட பண்பாளர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக இருக்குதுங்க ராசியை நேருக்கு நேராக குரு பார்க்குறாருங்க உங்களுடைய பலம் எது எந்த இடத்துல நீங்கள் சரிக்கு விழுந்தீங்க இனிமேல் எந்த இடத்துல எப்படி உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளணும் எப்படி உங்களுடைய தகுதியை அதிகப்படுத்திக்கணும் அதுக்கெல்லாம் இப்ப நீங்க தயாராகிக்கிட்டே இருக்கீங்க முன்ன மாதிரி அவர் இல்லைங்க ரொம்ப நாலேஜபிளாக இருக்காருங்க ரொம்ப திறமையாக வளர்த்துக்கிட்டாருங்க அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய வித்தியாசங்களையும் வேறுபாடுகளையும் பார்த்து உங்களை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க தொடங்கிட்டாங்க எல்லாமே வந்து குரு பகவானுடைய திருவரளால் உங்களுக்கு இருக்கீங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி பெறுவீங்க கணவன் மனைவிக்குள்ளார சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சண்டை இருந்தது இல்லைங்களா அதெல்லாம் இப்போ சமாதானமாகி சந்தோஷமான சூழ்நிலைகளை இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்னைக்கு நீங்கள் கேட்டு பார்க்கலாம் வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை கற்றுப்பீங்க புதுசாக வந்திருக்கிற அதிகாரியும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி உண்டு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரங்களே அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஒரு வேலையை எடுத்தோம்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த கட்ட வேலையை நாம் வந்து ஆரம்பிக்கணும் அப்புறந்தான் அதில் கவனம் செலுத்தணும் அதை விட்டுட்டு ஆரம்பித்த வேலையை அரை அறவுறையாக விட்டுட்டு இன்னொரு வேலையிலையும் போய் மூக்கை நுழைச்சிக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்க எப்பொழுதும் ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய் இம்மே சொல்லி எந்த ஒரு வேலையை தொட்டாலும் அதை சின்சியராக உட்கார்ந்து சீக்கிரமாக முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க காலையில் ஏழே முக்கால் மணியோட உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விடுதலை அடைகிறாரு உங்கள் ராசியை விட்டு விடுபடுறாரு இரண்டாவது வீட்டுக்கு போறாரு அப்படி இருக்கிறதுனால கடந்த மூன்று நான்கு நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் சோர்வு உங்களை அறியாமல் இருந்து வந்த கோபம் அதெல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்கும் இன்னைக்கு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளார இருக்கும் ஏதோ போட்டு அழுத்திட்டு இருந்த மாதிரியான நிலைமை மாறி இன்னைக்கு ஏதோ மனசும் கொஞ்சம் நல்லா இருக்குது உடம்பும் லேசான மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி சந்தோஷமாகவும் இன்றைய தினத்தில் இருப்பீங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க வீட்டுக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போக போகிறது இல்லைங்க அதனால் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது பிள்ளைங்க பொறுப்பில்லாமல் இருக்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்களாக நினச்சிக்கிறீங்க புலிக்கு பிறந்தது பூனையாகுமா உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க எப்படி அப்படி இருந்துருவாங்க அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக தான் இருக்காங்க ஆனாலும் சின்ன வயசில் பட்ட அவஸ்தை அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சரி வராதுங்க அவங்க போக்கில் விட்டு பிடிங்க அவங்க சரியான வகையில் தான் சரியான பாதையில் தான் இருக்காங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க சூரியன் பலமாக இருக்கிறதுனால அரசு காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும் பேங்க் லோன் அது மாதிரி விஷயங்கள் கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்யலாம் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால வீடு மாறணும்னு நினச்சிட்டே இருந்தீங்க ஆனால் மழை வந்துடுச்சு அதனால் கொஞ்சம் தள்ளி போகுது இருந்தாலும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் போட்டிகளையும் தாண்டி உங்களுக்கு லாபம் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயிக்கலாங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத முன்னேற்றங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரங்களே அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்கலை உறவு மேல் அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்க தாங்க வலிமையானவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எளிமையான காரியங்களை கூட செய்து முடிக்க முடியாமல் இருக்கிறத விட வலிமையானவர்களின் பக்கத்தில் இருக்கக்கூடிய எளிமையானவர்களை பயன்படுத்தி வலிமையான காரியங்களை எல்லாம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார காலை ஏழே முக்கால் மணி முதல் சந்திரன் நுழைகிறாருங்க அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினா நல்லாயிருக்குங்க எல்லாருமே உங்கள் வேகத்துக்கு ஆட முடியுமா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கிரக அமைப்பில் மாறி மாறி தானே பிறந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் இருக்கிறதுனால சின்னதாக ஒரு படபடப்பு உங்களுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் இன்னைக்கு சந்திரனும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க திடீர்னு முடிவெடுக்கிறது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி முடிவெடுக்கிறது அவங்களுக்காக நான் அந்த வேலையை செய்கிறேங்கிறது அதெல்லாம் கூடாது ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும் பொழுது உங்கள் மனசு என்ன சொல்லுது உங்கள் உள் மனசு என்ன சொல்லுது இதையெல்லாம் யோசித்து நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா நல்லாவே ஜெயிக்கலாங்க இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு மாலை ஆறே முக்கால் மணி வரைக்குமே சித்திரை நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும் மாலை ஆறே முக்கால் மணி முதல் சுவாதி நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு எல்லா வகையிலுமே சந்தோஷம் உண்டுங்க உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் யார்கிட்டையும் கோவமா பேசாதீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்கள்கிட்ட அப்படியே சில வேலைகளை தள்ளிவிட பார்ப்பாங்க நீங்க தான் இன்னைக்கு செய்ய வேண்டி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் ஆறுதலாக பேசிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறத்துக்கு இன்றைய தினம் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே அடுத்த வீட்டு முல்லையும் மணக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க அதனால் தாங்க நீங்கள் மற்றவங்களுடைய உணர்வுகளை சரியாக புரிஞ்சுப்பீங்க உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் சரியாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க சின்ன வயசுலேருந்தே நீங்கள் படாத கஷ்டங்கள்லாம் கிடையாது ஆனால் அதே மாதிரி அடுத்தவங்க படுற கஷ்டத்தையும் நீங்கள் உணரக்கூடியவர்களாக இருப்பீங்க ஏன்னா கஷ்டப்பட்டவங்களால தான் மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க இன்றைய தினம் சின்ன சின்ன செலவுகளை எல்லாம் உங்களுக்கு தரக்கூடியதாகத்தாங்க இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட சந்திரனும் இன்றைக்கி பன்னிரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால வீட்டில் ஏதாவது ஒரு செலவு வரும் அதாவது திடீர்னு வந்து ஏதாவது எலக்ட்ரிக்கல் செலவுகள் இல்லைனா எலக்ட்ரானிக் செலவுகள் சமையலறை சாமான்கள் பழுதாகிறது மரச்சாமான்கள் பழுதாகிறது அந்த மாதிரி பராமரிப்பு செலவுகள் வீடு வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் தானே புதுசாக வாங்கினோம் அதுக்குள்ளார் ரிப்பேர் ஆகிடுச்சா அப்படின்னு சில நேரங்களில் நினைக்க வேண்டியதாக இருக்குங்க ராசிக்குள்ளார சூரியன் இருக்காரு கேது இருக்கார் புதனும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு திடீர்னு பயணங்கள் அதே மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது வந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாத சில விஷயங்கள் காதுக்கு வர்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் இல்லைங்களா அதனால் ஒரு தைரியம் இருக்கும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற தன்னம்பிக்கைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஆளாகுவீங்க சனி பகவான் தான் தொந்தரவுகளை தரக்கூடிய கிரகம் அவரே வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல உட்காந்து பெரிய அளவில் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு நேசக்கரம் நீட்டின்னு இருக்காரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரத்தில் சந்தை நிலவரம் அறிஞ்சு நீங்கள் சில லாபங்களை இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க பழைய வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு உண்டுங்க விஷாக்கம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவும் சுபச்செலவுகள் தரும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களே அறையில் ஆடியல்லவோ அம்பலத்தில் ஆட வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை நாம் செய்ய போகிறதா இருந்தாலும் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் நாம் வந்து பயிற்சி எடுத்துக்கணும் அந்த பயிற்சியில் வந்து நமக்கு நாமே தேர்ச்சி அடைந்த பிறகு தான் நம்முடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் அதனால தான் எந்த ஒரு வேலையை தொடங்குறதா இருந்தாலும் இந்த வேலை நம்மால் முடியுமா எடுத்தோம்னா நம்மால் முழுசாக முடிக்க முடியுமா இல்லை வந்து பாதியிலே விட்டுட வேண்டி வருமா இதையெல்லாம் தீவிரமாக தீவிரமாக யோசித்து அதுக்கு பிறகு தீர்க்கமாக முடிவெடுத்து எதை தொட்டாலும் வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறாரு எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க பத்தாவது இடத்தை விட்டு விலகி பதினோராவது வீட்டுக்குள்ளார இன்னைக்கு சந்திரன் நுழையிறாருங்க அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களையும் திடீர்னு சந்தித்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க மகளுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம் வரன் வீட்டார் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய பலம் எது பலவீனம் எதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சு வச்சுப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க வாடிக்கையாளர்களுடைய ரசனையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு உங்களுடைய வியாபார திட்டங்களை நீங்கள் மாற்றி லாபம் பார்ப்பீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமை அதெல்லாம் குறைஞ்சு இன்றைக்கி உத்தியோகத்திலையும் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க நண்பர்களாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் இருக்குதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இருக்குதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி செய்திகள் தேடி வரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களே மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க மனுஷன்னு பிறந்தா மானம் இருக்கணும் ரோஷம் இருக்கணும் சுய கௌரவம் இருக்கணும் சுய மரியாதை இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தாங்க நல்ல விதத்தில் கம்பீரமா வாழ முடியும் காசு பணம் மட்டுமாங்க முக்கியம் ஒரு மனுஷனுக்கு ரோஷம் தன்மானம் இதெல்லாம் தாங்க அதிகமாக இருக்கணும் இப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது ராசிநாதன் சனி பகவான் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு ரெண்டாவது வீட்டுக்குள்ளார இப்போ தான் குரு பகவான் வந்து நுழைஞ்சிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏற்கனவே நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போட்டு மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்கணும் கடவுளே இந்த விஷயம் முடியணும் இதுவும் தள்ளிக்கிட்டே போகுதே அப்படின்னு நிறைய லிஸ்ட்டு நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அந்த லிஸ்டில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா இனிமேல் நீங்கள் டிக் அடிக்கலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வரவேண்டிய பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டு பாருங்க ஏன்னா கேட்காமல் இருந்தால் எதுவுமே கிடைக்காது அதனால தான் வந்து கேளாமல் கெட்டது கடன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதனால் கேட்டு பாருங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா பையனுக்கு தகுந்த ஒரு வர இது வர அமைய மாட்டேங்குதே மணமகள் அமைய மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தது ஏற்கனவே பேசிட்டு போனவங்க இப்போ திடீர்னு வந்து என்னங்க உங்கள் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா இன்னும் முடியலையா அப்போ பேசி முடிக்கலாமா அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு கல்யாணம் காதுகுத்து கிரகப்பிரவேசம் இதிலெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க வியாபாரத்தில் இன்னைக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்களும் இன்றைக்கி இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரங்களே அன்பை போல் வெறுப்பும் குருட்டுத்தனமானது ஆமாங்க உங்கள் மனசுக்கு யாரையாவது பிடிச்சிருந்ததுன்னா விழுந்து விழுந்து கவனிப்பீங்க அள்ளி அள்ளி கொடுப்பீங்க என்ன கேட்டாலும் எதிர்கேள்வி கேட்காம எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் உங்கள் மனசுக்கு யாரையாவது பிடிக்கலைன்னா அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டீங்க கிள்ளி கூட கொடுக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு வகையில் பார்த்தா தாங்க ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா நாலா விஷயங்களையும் தெரிஞ்சவங்களா இருப்பீங்க சின்ன வயசுலேயே உங்களுக்கு அனுபவ அறிவும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது கடந்த ரெண்டு மூன்று நான்கு நாட்களாக இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க மனசுக்குள்ளார ஒரு தைரியம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்குள்ளார குரு உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் மிரட்டிக்கிட்டே இருப்பார் இந்த வேலை உன்னால் முடியாது இதெல்லாம் உனக்கு சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சின்னதாக உங்களை தட்டி வைக்கிறதுலேயே குறியாக இருப்பார் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால ஆகட்டும் பார்த்துக்கலாம் நடந்ததுன்னா அது வந்து லாபம் நடக்கலைன்னா அது ஒரு அனுபவம் அப்படிங்கிற மாதிரியான தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு அடுக்கடுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க சுக்கரன் பிரபல யோகாதிபதி சாதகமாக இருக்கிறாரு பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புது வேலைக்கு கூட இன்னைக்கு நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் நண்பர்கள் வீட்டு கல்யாண விசேஷத்தில் கலந்துக்கிட்டு பழைய நண்பர்களை சந்தித்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க சூரியன் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு அரசாங்க விஷயங்களெல்லாம் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகாரிகளை சந்திக்கிறது லோனுக்கு தான் முயற்சி செய்கிறது அதெல்லாம் கூட இன்றைக்கி கூடி வருங்க வியாபாரமும் இன்னைக்கு அதிரடியாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு இருக்குதுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றங்கள் உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே அதிகமாக பணிபவன் ஆபத்தானவன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க நீங்கள் அதை உடனே கண்டுபிடிச்சிருவீங்க ஏன் இவ்வளோ தூரம் கை கட்டி வாய்ப்புத்தி ரொம்ப அப்படியே ரொம்ப பணிவாக இருக்காரு அப்போ இதில் ஏதோ ஒரு விவகாரம் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க அளவுக்கு மீறி அதிகமாக உங்களை யாராவது பாராட்டி புகழ்ந்து பேசினாலே ஏதோ அதுக்குள்ளார ஒரு விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னு உஷாராக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க ஆரம்ப கால கட்டத்தில் புகழ்ச்சிக்கு மயங்கி மயங்கி நீங்கள் ஏமாந்த காலமெல்லாம் உண்டுங்க இப்பெல்லாம் யாராவது புகழ்ந்தாலே உடனே நீங்க வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மந்தமாக இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுனீங்கன்னா நல்லா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரனும் இருக்கார் செவ்வாயும் மறைஞ்சு கிடக்கிறார் அதனால் சில நேரங்களில் கோவப்படுறது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது பழைய சிக்கல்கள் சங்கடங்கள் சில துரோகங்களை நினச்சி பார்த்து வீராவேசமாக சிலர்கிட்ட கோவப்படுறது அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்குங்க எத்தனையோ அனுபவங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க இருந்தாலும் இன்றைய தினம் கோவப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஆறேமுக்கால் மணி வரைக்குமே இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு எச்சரிக்கையாக இருக்கணுங்க அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஆறேமுக்கால் மணியிலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்குகிறதுங்க அப்படி இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க இரவு நேரம் அதிகமாக கண் விழிக்க வேண்டாம் இரவு நேர உணவு சீக்கிரமாக சாப்பிட்றதும் நல்லதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்னைக்கு உண்டுங்க எல்லா வகையிலுமே சந்தோஷமும் இன்னைக்கு இருக்குதுங்க வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் வேலையாட்களை வச்சுக்கிட்டு அவங்க முன்னால் ரகசியமான வியாபார ரகசியங்களை பேசிகிட்டு இருக்காதீங்க அப்புறம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கோபப்பட வேண்டாங்க அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் கூட வேலை பார்க்குறவங்களோட சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு சச்சரவு வர வாய்ப்பு இருக்குது மேலதிகாரி உங்களை புரிஞ்சு பாராட்டுவாருங்க இன்றைய தினத்தில் குடும்பத்தில் சின்ன சின்னதாக சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்குது அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னாலே பழச பேசாமல் இருந்துட்டிங்கன்னா போதும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ஆக வேண்டியது என்னென்னு யோசிச்சுருந்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிலர்லாம் அப்படியே கணீர்னு பேசுவாங்க மைக்கே தேவை இல்லைங்க அவர் பேசுனார்னா சாதாரணமாக பேசினாலே ஒரு ஐம்பது பேருக்கு கேட்குங்க அரங்கமே அப்படியே அதிருங்க அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான தொண்டை வளம் அந்த குரல் வளம் இருக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் உரிய வீடு எது லக்னத்துக்கு மூணாமிடம் மூணாம் இடத்துக்குரிய கிரகம் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் குரல் வந்து வளமாக இருக்கும் ஏன்னா அந்த குரல் வளம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க சிலர்லாம் அந்த பேசுகிற துணிலேயே அடுத்தவங்களை அப்படியே மயக்கி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் மூணாம் இடத்துல நல்ல கிரகம் இருக்கும் மூணாம் இடத்துக்குரிய கிரகமும் இருக்கும் ஜாதகத்தில் அதே மாதிரி சிலருக்கெல்லாம் இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது எப்போ பார்த்தாலும் சளி தொந்தரவுகள் இருமல் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஜாதகத்தில் சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தா அதே மாதிரி சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் இந்த இருமல் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் தொண்டைக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு அப்பப்போ கொஞ்சம் கரகரகரங்கிறது அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்துகிட்டே இருக்குங்க இந்த வறட்டு இருமல் இருக்கு இல்லைங்களா ட்ரை காஃப் அது வந்து கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு விஷயந்தான் ஏன்னா சிலருக்கெல்லாம் இருமி அப்படியே இந்த அல்லையே வலிக்கிற அளவுக்கு இருக்கும் அது காரணம் என்ன அவங்க ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் ஒன்றா இருக்கும் இந்த ரெண்டு கிரகங்கள் சேர்ந்தாலே அப்பப்போ அந்த ட்ரை காஃப்ங்கிற தொந்தரவுகள் எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்குங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தொண்டை புகச்சல் இந்த ஜலதோஷம் இதெல்லாமே வந்து சந்திரனோட செவ்வாய் சேர்கிறதுனாலையோ சந்திரனோட சனி பகவான் சேர்கிறதுனாலையோ தான் அடிக்கடி அந்த மாதிரியான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இடத்துக்குரிய கிரகம் கெட்டு போயிருந்தாலும் இந்த மாதிரி தொண்டை கட்டிச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தொந்தரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கடுத்து இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அது வந்து புதனும் செவ்வாயும் சேர்ந்தாலோ பார்த்தாலோ அப்பப்போ வந்து த்ரோட்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான தொந்தரவுகள் வர்றதுக்கு காரணம் செவ்வாயும் புதனும் சேர்ந்தாலோ பார்த்து கொண்டாலோ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு கிரகங்கள் சேர்ந்தால் அடிக்கடி தொண்டை பிரச்சனை த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் நேருக்கு நேர் பார்த்தாலும் சேர்ந்தாலும் அந்த தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதே போல் சிலருக்கு த்ரோட் கேன்சர்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரி காம்பினேஷன் மூணாம் இடத்துக்குரிய கிரகம் கெட்டு போயிருந்து செவ்வாய் புதன் மாந்தி இதெல்லாம் சேர்ந்துருந்தாலோ மூணாம் இடத்துக்குரிய கிரகமானது இந்த கிரகங்களோட சேர்ந்திருந்தாலோ அந்த தசாபுக்திகள் அந்தரங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் கோச்சார கிரகங்களும் பலவீனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரியான நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மூணாம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் புதன் மாந்தி சேர்க்கை இருந்தால் சின்னதாக ஏதாவது தொண்டையில் கட்டி வந்தால் கூட நீங்கள் டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதில் கொஞ்சம் அலட்சியமாகவும் இருந்துடக்கூடாது அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து என்ன தான் சாப்பிட்டாலும் அசிரிட்டி தொந்தரவுங்க அப்படியே எதிர்த்து எதிர்த்து வருது அப்படியே வயிறெல்லாம் கொஞ்சம் எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் ஒன்றா இருக்கும் இல்லைன்னா அந்த ரெண்டு கிரகங்களும் சமசப்தமமாக நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலே அசிரிட்டி தொந்தரவுகள் இருக்கும் ஏன்னா செவ்வாய் சூரியன்லாம் பித்த கிரகங்கள் அப்போ எதை சாப்பிட்டாலும் அந்த பித்த நீர் அதிகமாக சுரக்கிறதுனால நமக்கு வந்து அந்த மாதிரியான அசிரிட்டி தொந்தரவுகள் இருக்கும் அப்போ செவ்வாசூரியன் சேர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்க டாக்டரோட கன்சல்ட்டிங்கில் எதை சாப்பிட்லாம் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அசிரிட்டி தொந்தரவுகள் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் நம்மால் வாழ முடியுங்க அதே மாதிரி சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகத்தோடையோ ஆறாம் இடத்துக்குரிய கிரகத்தோடையோ சம்மந்தப்பட்டாலும் இந்த மாதிரியான அசிடட்டி தொந்தரவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்போ ஜோதிடம் அப்படிங்கக்குள்ளே அதில் மருத்துவ ஜோதிடம் இருக்குது நாம் ஆரோக்கியமான வாழ்வதற்கு என்னென்ன அமைப்புகள் இருக்குங்கிறது எல்லாமே ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய ஜனன ஜாதகத்தில் என்னென்ன கிரக சேர்க்கைகள் எப்படி எப்படி அமைஞ்சிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஆரோக்கியமாக வாழ முடியுங்க அதனால் ஜோதிடத்தை நாம் அறிந்து கொள்வோம் ஆரோக்கியமான ஐஸ்வர்யமான வாழ்க்கையும் வாழ்வோம் புதன் புதன்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்